ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் மின்ன நியூ பிஸ்னஸ்ஸை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேபேக்சரிங் பிஸ்னஸ்ஸுங்க ரொம்ப ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போதும் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கண்டிப்பாக வாங்காதீங்க அதே மாதிரி மினிமம் வேல்யூ ஆர்டருக்கு ஒரு ஆர்டருக்கு மினிமம் வேல்யூ வந்து செட் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து கொடுக்குற பொருளுக்கு நீங்கள் காசை வாங்குங்க போதும் அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் மாடலில் வந்து இந்த உங்கள் பிஸ்னஸை கொண்டு வாங்க வேறு எந்தப்போ எந்த பிஸ்னஸ் மாடலையும் கொண்டு போனால் மேபி உங்கள் பிஸ்னஸ் ஹிட் ஆகிறதுக்கு மார்க்கெட் ரீச் ரீச் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆல் ஓவர் இந்தியா ஆல் ஓவர் தமிழ் முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி கொடுத்து கொடுக்கு பாருங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ்ஸாக மேயிட்டிங்க நல்லா உங்கள் மேலே வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ப்ராடக்ட் டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம டெலிவரி ப்ராடக்ட் டெலிவரி பண்ணிக்கலாங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு போட் ஃபுட்டை வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணால் மட்டுமே தான் நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து நல்லா ரீச் பண்ண முடியும் ஏன்னா வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ் வந்து மாதிரி இந்த பிஸ்னஸ் சைடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான பிஸ்னஸுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த இந்த இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் தான் இருக்குது ஸோ பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் டெய்லியுமே உங்களுக்கு தேவைப்படுது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் நிறைய போஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸில் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸில் ரெஃபர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சேனலுக்கு புது விவரஸாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே சப்ஸ்க்ரைப் பட்ருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் அதே மாதிரி சைடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த வீடியோ வேறு யாராவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஷேர் விடுங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நீங்கள் மென்ன நியூ பிஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றியே பார்க்க போகிறோம் அந்த பிரட்டு அந்த டீ பண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பண்ணு வரி இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் மேலுபேக்சரிங் பண்ணுற பிசினஸ் ஐடியா பார்த்தா நீங்கள் பார்க்க போகிறேங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மேனுபேக்சரிங் பிஸ்னஸ் ஐடியா தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு நீங்கள் டெலிவரி பண்ணுற மாதிரி பிளான் வச்சுக்கோங்க சின்ன சின்ன ஸ்மால் இன்னைஸ் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் வந்து இந்த மிஷினரி வச்சுட்டு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப கேக் மேக் பண்ணலாம் ப்ரெட்டு மேக் பண்ணலாம் பண்ணு மேக் பண்ணலாம் பண்ணிலே பார்த்தீங்கன்னா மினி பன் இருக்குது டீ பன் இருக்குது ஸ்பெஷல் பன் இருக்குது நார்மலாக நெய் பிஸ்கட் இருக்கு அந்த பிஸ்கட் மேக் பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு மிஷினரி என்ன மிஷினரி உங்களுக்கு வேணும்னு பார்க்குறப்போ ஓவன் மட்டும் ஒரே ஒரு ஓவன் உங்களுக்கு தேவைப்படுதுங்க இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஒரு டீலர்ஷிப் மாடல் ரன் பண்ணுறீங்கன்னு பற்றி நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி டீலர்ஸ் கிட்ட எந்த ஒரு செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் வாங்க வேணாம் வாங்கினீங்கன்னா இதுங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் ப்ராடக்ட் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரீச் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கொஞ்சம் ஃப்யூச்சர் க்ரோத் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸ்வீட் அந்த ஃப்யூச்சர் க்ரோத் ஆஃப் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால டீலர்ஷிப்புக்கு வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க வாங்க வேணாம் அதே மாதிரி மினிமம் ஆர்டர்ஸ் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் தௌசண்ட் மினிமம் ஆர்டர்ஸ் இருந்துச்சா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஷோரூம்லையோ உங்கள் கடையிலையோ டெலிவரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கங்க டீல் பேசிக்கங்க அவங்ககிட்ட வந்து அதே மாதிரி வந்து ஸ்டார்ட் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு மினிமமாக ஒரு டீலர்ஷிப்ஸ் வந்து வர்றாங்கன்னு பட்சத்தில் ஒரு இருபதாயிரரூவாயிலேருந்து இருபத்தாயிரரூவாக்குள்ளே வந்து நீங்கள் மினிமமாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அந்த பிஸ்னஸ் வந்து அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதையெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் வந்து கெட்டுரும் அதே மாதிரி வரிக்கெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் இருக்கும் ஸோ அது மாதிரி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எக்ஸ்பெரியாக எதுதெல்லாம் குயிக்காக எக்ஸ்பரியாகவும் ரிட்டன் வரும் அப்படி உங்களுக்கு தெரியும்லவா ஸோ அதை அதை வச்சுட்டு ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கொரோனா டைம்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான குட் பிஸ்னஸ் ஐடியா இந்த பிசினஸ் ஐடியா வந்து மேனிஃபேக்சர் பண்ணி நீங்கள் சப்ளை பண்ணுறது நல்ல பிஸ்னஸ் ஐடியாங்க மாதிரி இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு எக்ஸப்ஷன் கேசஸ் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்து மறுபடியுமே இப்போ லாக்டவுன் இல்லை அப்படி மறுபடியும் லாக்டவுன் வந்தாலும் கூட நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் சடவுன் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கலாங்க மாதிரி பேக்கிங் பேக்கிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் உங்கள் ப்ராண்ட் நேம் வந்து பேக்கிங்கில் நீங்கள் வந்து கொடுங்க அப்போ தான் வந்து மக்களுக்கு உங்கள் இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு நல்லா வந்து அவங்களுக்கு தெரிய வருங்க you <laughs> அதே மாதிரி இந்த பிசினஸ்க்கு என்ன லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கல கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்று வேணும் அதுக்கப்புறம் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் ஒன்று வேணும் ஃபுட் ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறனால ஃபுட் ப்ராடக்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் வேறு எந்த லைஸும் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிசினஸ் வந்து பேன் கார்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் பேன் கார்டு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஸ்கீமில் போயிட்டு இப்போ டிபிஎஃப்ஓ வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு வந்து அதனால் ஒரு சின்ன சேமிங் சேவிங்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி எம்ப்ளாயிஸ்க்கு மேலே வேறு இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் இபிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஸோ அதை நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணி அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க உங்கள் எம்ப்ளாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராசஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த பிரெட் வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க ப்ராசஸ் பார்க்குறப்ப ஒரு ஏழு ஏழு ஸ்டெப் எட்டு ஸ்டெப் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைதா சுகர் டால்டாலாம் வந்து நல்ல ஒரு மிக்சர் மிஷின் மிக்சர் மிஷினை வச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மேரினேட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது மூணையுமே அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் அந்த மாவு வெளியே எடுத்துட்டு ஜஸ்ட் கட் பண்ணிட்டு கட் பண்ணி ஓவனில் வச்சு அந்த ட்ரே இருக்கு முடியல ட்ரேல வச்சு ஓவனில் வச்சுட்டு ஒரு குரூப் டெம்பரேச்சர் இருக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் பண்ணி அதுலேருந்து பாஞ்சு நேரம் இருபது மணி நேரம் நீங்கள் அந்த பெட் வந்து வெளியே எடுத்து வச்சு நல்லா கூல் ஆகணும் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணிடலாம் ஸ்லைஸ் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு மிஷினரிஸ் அவைலபிள் இருக்குது ஓவனுக்கு மிஷினரி இருக்குது மாதிரி கட்டிங்க்கு மிஷினரி இருக்குது அந்த மிக்ஸர் பண்ணுறாங்களா அதுக்கு மிஷினரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ரெண்டு மூணு மிஷினரி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் லேபர்ஸ் வச்சு மேனலாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிசினஸ் வந்து நல்லா ஸ்பைக் ஆகுது ப்ராடக்ட்ஸ் ஆர்டர்ஸ் நிறையா வருது அப்படின்றது எல்லாத்துக்கும் மிஷினரி ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணி டிஸ்பேச் பண்ணிருக்கோம் ப்ராடக்ட் இதுதான் ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் என்னென்ன ப்ரைஸிங் நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னு பட்சத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஹோல்சேல் கிரே அந்த கிரேட் பாக்ஸ் இருக்குது இல்லையா கிரேட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நூறு நூற்றி பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க இனிஷியலாக செட்டப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பாக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி கிரேட் பாக்ஸில் பண்ணெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாக்ஸு ஒரு கிரேட்ல வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கிரேட் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மினிஷலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு பத்து இருபது பாக்ஸ் கிரேட் பாக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் ஹோல்சேல் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரீட்டெயில் பண்ணவே வேணாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் மட்டுமே பண்ணுங்கள் போதும் ஏன்னா ரீட்டெயில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறப்ப அதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தனியாக எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயிஸ் தேவைப்படுவாங்க ஒர்க் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க அதை ஆர்டர்ஸ் எடுக்கிறதாகட்டும் ஒவ்வொரு பீஸாக சேல் பண்ணுறதாகட்டும் அது அந்த வேலையே வேணாம் நமக்கு ஹோல்சேல் மட்டுமே பண்ணுங்கள் நல்லா ப்ராடக்ட் வந்து க்ரோத் வந்து நல்லா உங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்குங்க ஹோல்சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிற வயசில் அந்த கிரேட் பாக்ஸ் உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் ஹோல்சேல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரு பீஸ் ரேட்டு பெரு பேக் ரேட் நல்லா கொடுக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணே போகுதுன்னா பத்து பன்னெண்டு இருக்குது ஒரு பேக்கில் அந்த பேக் வந்து ஒரு பேக் பேஸில் கொடுக்க மாட்டாங்க அது எப்படி ஹோல்சேலில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் இருக்கும் கிரேடில் வந்து பத்து பேக் இருக்கும் பத்து பேக் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி முப்பது ரூபான்னு தான் கொடுப்பாங்க உங்கள் டீலர்ஸ் வந்து அது ரீட்டெயில் ஷாப்ஸில் எத்தனை பிரைஸ் எல்லாம் விற்கலாம் அதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு டென் பெர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வைக்கிற மாதிரி நீங்கள் எம்ஆர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் டீலர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து அந்த க்ரோத் வந்து கிடைக்கும் உங்களுக்குமே வந்து அதே மாதிரி டீலர்ஷிப் மாடலில் போகிறது நல்லது பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்காக வேலை செய்வாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கொடுக்குறீங்க பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக நிற்கும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரா மெட்டிரியல்ஸ் போனாலுமே கூட மினிமம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி வந்து ஒரு கிரேடு கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு கிரேடில் பாக்ஸ் போகுது அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபாய் முப்பது ரூபாய் கண்டிப்பாக உங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கும் ஒரு டெய்லியுமே ஒரு நூறு கிரேட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா மூவாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து நூறு கிரேடு தான் நூறு கிரேட்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆயிரம் பே பண்ணு பேக் தான் அனுப்பு போகிறீங்க அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவாயிரம் டு ஐயாயிரம் அப்படிங்கிறது நூறு கிரேடுக்கு தான் நீங்கள் இரநூறு கிரேடு மேக் பண்ணுறீங்கன்னா ஆறாயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா பக்கம் நீங்கள் ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரெட் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்போம்னு நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ப்ராட்காஸ்ட் விஜய் ஸ்டே டியூன் ஸ்டே மோட்டிவேட் அன்டில் தன் பாய் ஃப்ரம் விஜய் டாடா பாய் பாய்